ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜை நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதை எப்படி பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறது, இல்லை கொஞ்ச நாளைக்கு ஒரு டீஆக்டிவேட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக்கில் போயிடுறேன். நான் ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுடைய ப்ரொஃபைலில் மேலே கிளிக் பண்ணி முதல்ல பேஜில் இருக்கா இல்லை ப்ரொஃபைலில் இருக்கான்னு செக் பண்ணி, ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேஜுக்கு முதல்ல மாற்றுங்க. ஓகேவா? நான் ப்ரொஃபைலில் இருந்து பேஜுக்கு முதல்ல மாற்றிடுறேன். ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இது ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொஃபைல். ஓகேவா? ப்ரொஃபைல் கீழே வந்து மேலே இருக்கல அதே இது அதே நேம்லேயே நான் பேஜ் ஓப்பன் பண்ணிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு அப்படியே காட்டுது. இப்போ கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேவா? அந்த பேஜே இல்லையே நம்ம செக் பண்ணோம்னா அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? நான் கீழே பேஜ்னு போட்டிருக்கேன்னா. ஓகே, இதை எப்படின்னா பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது. ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பேஜ் செட்டிங்ஸ்னு மேலே இருக்கல அதை வந்து கொடுங்க. ஓகே, இப்போ பேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்கொயர் பண்ணினே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் அக்சஸ் பாயிண்ட்னு சொல்லி ஒன்று வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, அக்சஸ் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லி காமிக்கிங்களா, அக்சஸ் அண்டு கண்ட்ரோலர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்தமாரி வரும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டீஆக்டிவேஷன் அண்ட் டெலிட்டேஷன் இருக்குது, அந்த அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்துனா ஃபஸ்ட்டு டீஆக்டிவேட் ஒரு டெம்பரரியாக வந்து நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணி வைக்கிறது. ஜஸ்ட்டு பேஜ் வந்து இருக்கும் பட் அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது, யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம ஜஸ்ட் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி இது சரி தானே. அதை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து மாதிரி டெலிட் பேஜ்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். ஓகேவா? ஜஸ்ட் இதில் என்ன ரீசன்ன்றதுக்காக கேட்கும், நம்ம எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இதில். ஓகேவா? இது எல்லாத்தையுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா கீழே வந்து லாஸ்ட்டாக கண்டினியூ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அந்த கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வர கேட்கும். ஓகேவா? உங்களுடைய பேஜுக்கு நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்களா, பேஜ் வந்து கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு போட்டுருவீங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஓகே, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அந்த பாஸ்வேர்டு என்னன்றதை நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, பாஸ்வேர்டு ஃபுல்லாக போட்டுட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு டைம் வந்து டெம்பரரி இல்லை இது பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறது டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சொல்லி உங்களுடைய நேமோட காட்டும். சரி ஓகே, எனக்கு பரவாயில்ல எல்லாமே டிலீட் பண்ணிவிடுங்க, அதில் என்ன இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணுங்களா. வியூ அண்ட் த டெலிட் யுவர் த ஃபேஸ்புக் பேஜ் வாண்ட் டு த அப்ளை த ரிஸ்ட்ரிக்ட் கண்டென்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யுவர் பேஜ் த ஷுல்ட் ஷேர் த ஃபேஸ்புக் அண்ட் மெசஞ்சர் அண்ட் ஆல் மெசேஜ் வில் பி ஆல்ஸ் டெலிட்டட். நீங்கள் மெசேஜ் பண்ணது பேஜிலேருந்து பேசினது மெசஞ்சர் மூலிமா நம்ம யாருக்காவது சாட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி இது நீங்கள் போட்ட கண்டென்ட்டு எல்லா வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகே, சரி டெலிட் ஆனால் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டினியூ கொடுத்தோன்னே கீழே வந்தீங்கன்னா டெலிட் பேஜ்னு இருக்கும், அதில் திரும்பி ஜஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதாகும். இதை நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னா 30 நாளுக்குள்ளே வேணால் நீங்கள் ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் நம்ம டெலிட் பண்ணிட்டேன் இப்போ. ஓகே, பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் 100 டைம் கீழே ஸ்கொயர் பண்ணி திரும்பி செக் பண்ணுறேன். இது வந்து ப்ரொஃபைல் இது. ஓகே, அந்த ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்குது. பேஜ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு பேஜ் வந்து கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து அங்கே பேஜ் வந்து ஷோ ஆகாது. ஓகேவா? இப்போ நான் வந்து பாருங்கள், இதில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகவே இல்லைங்களா. இதில் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து முன்னே பேஜ் காமிச்சிது, இப்போ பேஜ் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட்டு பார், ப்ரொஃபைலில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொஃபைலில் வந்து டெலிட் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.